எல்லோருக்கும் வணக்கம். பிரம்மஸ்ரீ பத்திரிஜி அவர்களுக்கு எப்படி வணக்கம் சொல்கிறேன்னு தெரியல. இன்றைக்கி வர முடியுமான்னு எனக்கு பெரிய சந்தேகமாக இருந்தது. ஆனால் எப்படியாவது போயாகணும். நிறைய மீட்டிங்கில் வந்திருக்கோம். மெட்ராஸுக்கு வந்து நான் பார்க்க முடியலையே. அவர் கணேசபெருமிக்கு தான் போக முடியல. எங்கேயாவது பார்க்கலாமா வந்துட்டேன். அவர் தான் என்னை அழைச்சிட்டு வந்துட்டார். அது எனக்கு அவருக்கும் தான் தெரியும். இது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஸ்னேகம், அவ்வளோதான். வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அன்னைக்கு அவர் பெரும்பாலும் வரப்பெல்லாம் மீட்டிங்கில் கலந்திருக்கேன். ஆனால் எந்த மீட்டிங்கில் என்னுடைய அனுபவம்ட்டு நான் சொல்லவே இல்லை. அது இன்றைக்கி சொல்லான்னு நினைக்கிறேன். ஏன்னா சந்தர்ப்பம் எப்படி இருக்கோ தெரியல. நான் ஒரு நாள் கோடம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நார்த் உஸ்மான் ரோடுக்கு வந்துகிட்ருக்கேன். ஒரு ரோட் நிறைய பேரல் ரோடு இருக்குது. எந்த ரோடுலாம் வரலாம். அன்றைக்கு ரொம்ப வெயில் ஜாஸ்தி. ஏண்டா எந்த ரோட் பக்கம் போகலாம் பார்த்தா ஒரு ரோட்டில் நிறைய மரங்கள் இருந்தது. ஸோ அந்த நெல்லில் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். வந்தால் ஒரு போர்டு, பிரமிட் மெடிடேஷன். நான் ஏற்கனவே மெடிடேஷன்லாம் நிறைய அந்த இப்போ பிரம்மகுமாரி அது இது எல்லா ரவுண்டும் போயிருக்கேன். ஏன்னா பிரமிட் மெடிடேஷன் புதுசாக இருக்கே. அது என்ன ஆடிட்டர் சுப்பிரமணிய வீடு அது. உள்ளே போனேன். என்ன சார் அது என்னென்னு. அவர் சிம்பிளாக இந்த முன்னாள் இருக்கிற பேம்ப்ளெட் எடுத்துகிட்டு போகினாரு. சரி எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு ஒரு மாதிரி உறுத்தல். என்ன இது. திரும்ப உள்ளே போனேன். அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். சார் எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு தயவுசெய்து சொல்லிக் கொடுங்கண்ணா. அவர் எந்திரிச்சு வந்தார். ஒரு சேரில் உட்காந்தார். காலோட காலை சேர்த்தார். கையை கோர்த்தார். கண்ணை மூடினார். உட்காந்துட்டார். இதான் சார் அப்படின்னார். மூச்சை கவனிக்க வேண்டியதானே. அதுக்கு முன்னால் நான் பெரிய சிவபக்தர். பெரிய இந்த கோயில் கூட எல்லாம் நிறையா உண்டு. ஆனால் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து ஒரு கேள்வி, எல்லாத்துக்கும் ஒன்று தானே இருக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மொழிக்கு ஒன்று இருக்க முடியுமா? ஆனால் மனுஷாலாம் ஒன்றா தானே இருக்காங்கன்னு. அவர் சொன்னது எப்படி இருந்ததுன்னா, கூண்டுக்கிளியை அவுத்து விட்ட மாதிரி இருந்தது. ஒரு பெரிய சுதந்திர மனப்பான்மை மனசில். அப்பா கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் யாருக்கு நம்ம சரணடைய தேவையில்லை. யாருக்கு ஆள் பார்த்து தொட்டு தொடங்க தேவையில்லை. ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சுதந்திர மனப்பான்மையோடு தான் ஆரம்பித்தது. அது மாதிரி ஆரம்பித்து அப்போ பக்கத்தில் நண்பர்கள்லாம் இருந்தாங்க. பெரும்பாலான நண்பர்கள் தெலுங்கு தான். தமிழ் வந்து ஒன்று ரெண்டு இருப்பாங்க நினைக்கிறேன். எனக்கும் அவ்வளோ தமிழில் அவ்வளோ ஒரு இது கிடையாது. இருந்தாலும் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச தமிழே நிறைய தவறுகள் இருந்தது அவங்க பேம்ப்ளெட் எல்லாத்துலேயுமே. ஸோ நம்ம ஏன் எனக்கு ஏதாவது பணி செய்யணும்னு ஆசை இருக்கேன். சரி நம்ம ஏன் இது எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்லேஷன், அது இந்த சந்தர்ப்ப சங்கல்ப சக்தி அப்படி உள்ள டிரான்ஸ்லேட் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தியான தமிழ்னு ஆரம்பித்தாங்க. என்னடா சரி இதில் என்ன நம்ம கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம், நமக்கு ஒன்றுமே தெரியாதே. அப்போ நான் கேள்விப்பட்டேன், லவ் சாங் ரம்பா, யூ ஃபார் எவர், நம்ம புது குருஜிக்கு ரொம்ப பிடித்தமான புத்தகம். அப்படியா? எனக்கு லம்சம் ரம்பாவும் தெரியாது, யூஃபார் எவரும் தெரியாது. போனேன். நம்ம கம்ப்யூட்டர் இருக்கிற வசதி. யூஃபார் எவர் டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானே வாழ்ந்துட்டு நான் இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னே. எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண? நான் யூஃபார் எவருக்கு முன்னால் படித்ததே கிடையாது. லப்சம் ஒன்றும் தெரியாது. அப்போ நான் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலையில் 7 மணிக்கு போனால் சாயந்தரம் 7-7:30 தான் வர முடியும். நைட் 10 மணி மேலே உட்காருவேன். எல்லோரும் படுத்தப்பட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுவேன். ரெண்டு விண்டோ இருக்கும் கம்ப்யூட்டரில். ஒரு விண்டோ தமிழ் ஸ்கிரிப்ட், இன்னொரு விண்டோவில் யூ ஃபார் எவர் புக் இருக்கும். அதுக்கு முன்னால் அந்த புக்கையும் படித்ததே கிடையாது. படிப்பேன், டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். படிப்பேன், டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். சைமல்டேனியஸாக நடந்துகிட்டு இருக்கும். அப்புறம் திரும்ப டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு படித்து பார்ப்பேன், இதை படித்து பார்ப்பேன். அவ்வளோதான். அது எப்படி உட்காந்துன்னு தெரியல. ஆனால் என் பக்கத்தில் யாரும் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அது யார் யாரும் எனக்கு தெரியாது. நான் கண்ணை முடிச்சு பார்த்தா ஒன்றும் இருக்காது, யாருமே இருக்கணும். ஆனால் அந்த இதை முடித்தேன். இன்னமும் நினச்சி அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. உண்மையில சொல்கிறேன், பொதுவான கருத்து தான் திரும்பி வச்சு வரேன். அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சது எனக்கு தெரியல. எனக்கு நான் அந்த மாதிரி ஒரு இதே ஒரு கட்டுரை எழுதின பழக்கமும் கிடையாது. இந்த மாதிரி மேடையில் ஏறி பேசின பழக்கமும் கிடையாது. நிறைய தமிழ் புத்தகங்கள் வந்து படித்த பழக்கமும் கிடையாது. சும்மா கொஞ்சம்
இந்த திருவாசகம் தேவாரம் திருமூலத்தில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு பார்ப்பேன்னு வேற ஒன்றும் தெரியாது. முடிச்சு கொடுத்தேன். இப்போ அந்த ஒரு ஆனந்தத்தை என்னால் இது பண்ணவே முடியாது. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து என்னுடைய நான் எம்எஸ்சி படிக்கும்போது ஒரு நண்பர் 1965 இங்கே இருக்க மெட்ராஸ் தீஸ் ஹவுஸ் சிட்டி கூட்டி வந்தார். தீஸ் ஹவுஸ் சிட்டி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு அங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் அது. ஒரு 15 days அவங்களோடு இருந்தேன். அப்போ ருக்மிணி தேவை இவங்கெல்லாம் பேப்பால் அது என்ன, அதாவது எனக்கு வந்து எல்லாம் அப்படியே எனக்கு இப்போ தான் தெரியுது என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை கரெக்டாக அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் எனக்கு பிளக்கு எனக்கு சில பிரச்சனைகள் உண்டு. நான் யாரை பார்த்தாலும் உடனே கேள்வி தான் கேட்பேன், இதுக்கு என்ன விட. ஐ எம் ரெடி டு அக்செப்ட் பட் வாட் இஸ் மை டியூட்டி டு டூ டு ஃபேஸ் திஸ் சேலஞ்ச் அப்படின்னு கேள்வி கேட்டே இருப்பேன். யாரும் கூட ஒரு தடவை கிருவானந்தரை பார்த்து அவர்கிட்ட கேட்டேன், யாரை பார்த்தாலும் சரி. ஜெய கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப நாள் போனேன், எல்லாம் குஷின் ஆன்சர் கேட்பாங்க, குஷின் கொடுத்தேன், ஒன்றும் ஆன்சரே கிடைக்கல. ஆனால் சர்ச் பண்ணிட்டுருக்கேங்கிறது எனக்கு தெரியாது. ஐ எம் நாட் அவேர் தட் ஐ எம் சர்ச்சிங் ஃபார் சம்திங் பட் தெர் வாஸ் எ சர்ச். த மூமெண்ட் ஐ கேம் டு நோ அபவுட் திஸ் மெடிடேஷன் திங்ஸ் ஸ்டார்ட் கிளியரிங். ஐ டோன்ட் சே இட் இஸ் கிளியர்டு, இட்ஸ் கெட் கிளியர்டு. நான் ஒன்று சொல்லிப்பேன், 3rd class மேத்ஸ் படிக்கிறோம், 5th class மேத்ஸ் படிக்கிறோம். 3rd class 5th class படிக்கிறப்ப அந்த மேத்ஸு புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் 7th-8th வரும்போது புரிஞ்ச மாதிரி இருக்கும். நம்மளை அறியாமலே ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி இன்றைக்கு வரைக்கும் இந்த மீட்டிங்கும் அட்டன் பண்ணுற வரைக்கும் பேசுகிற வரைக்கும் ஒரு கிளாரிட்டி வந்துக்கிட்டே இருக்கு. அது எனக்குள்ளே இந்த ஆன்மீக வாழ்க்கையில் என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி அனுபவம் தான் இருக்கும். இதுதான் சொல்லவே முடியாது. அனுபவம் இருக்கும், சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எப்படி சந்தோஷம் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த இட்ஸ் எ கைண்ட் ஆஃப், இது எப்படி சொல்லலாம்னா இட் இஸ் எ நேம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தெர் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம குருஜி சொல்லிருக்காரு, எக்ஸ்பெரிமெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ், எவல்யூஷன், என்ஜாய்மெண்ட், எனர்ஜி, அது 5E கான்செப்ட். இந்த மாதிரி நிறைய. இப்போ என்ன தெரியுமா, இந்த கொரோனா வந்தது மிகப்பெரிய ஒரு வரம் தான். என்ன கம்ப்யூட்டர் உட்கார்ந்தீங்கன்னா எனக்கு தெரியல, என்னால் இப்போ நிறைய சேவைகள் செய்ய இருக்கலாம், ஒன்றும் தோதில்லை. பட் ஆனால் கம்ப்யூட்டர் மூலமாக நிறைய அனுப்பிச்சிட்டே இருக்கேன். யார் தெரியுதோ தெரியலையோ அள்ளி தெளிச்சிடுறது தானே. வந்தால் பிஎம்சி தெலுங்கு எனக்கு அவ்வளோ தெரியாது, பிஎம்சி தமிழ், பிஎம்சி இங்கிலீஷ், பிஎம்சி யூஎஸ்ஏ, பிஎம்சி குளோபல், பிஎம்சி யூகே, எல்லாம் எடுத்து பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளோ நாலேஜ் அடே அப்பா, நான் அதுக்கு முன்னால் எவ்வளோ நாலேஜ் நான் கேதர் பண்ணதே இல்லை. இப்போ அந்த பிஎம்சி ஏன்னா டைரெக்ட் இன் டச் வித் அவர் பத்திரிச்சு, இந்த மாதிரி அக்கேஷன் தான் மீட் பண்ண முடிஞ்சது அதுக்கு முன்னால். இப்போ அப்படி இல்லை, டிஜிட்டல்னா பியூர் டிஜிட்டல். டிடிஎம் போடுறாரு, டிஜிட்டல் தியான மீட்டிங் போடுறாரு, பிரமாதமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு ஆச்சரியம், உலகம் பூரா எப்படி இவர் அந்த செய்தியில் கொண்டு போய் சேர்த்தான்னு தெரியல. நம்மளாம் பார்த்துட்டே இருக்கோம், சாதாரணமாக தான் தெரியுது. ஆனால் உலகம் பூரா இருக்கிறாங்க, நம்மளை விட தீவிரமாக இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சேவைமன் பாடம் செய்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்மளாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லப்போனால் நம்ம சென்னையில் பக்கத்தில் வந்திருக்கவர் நமக்கு தெரிஞ்சவர், ஆனால் அந்தளவுக்கு நம்ம செய்கிறோம், ஆனால் அந்த சீரியஸ்னு மட்டும் இல்லை. அதெல்லாம் வரணும், வந்தானா ஆனால் நிச்சயமாக வரும். தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையிற அவ்வளோ ஈஸி கிடையாது, நான் நிறைய நண்பர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா இது ஒரு மாதிரியான கட்டமைப்பான ஊர். அது நம்ம பத்திரிஜி அவர்களே கருணாநிதி வீட்டுக்கு போயிருக்கார் ஒரு 10-12 முன்னால், அவ்வளோ அப்செக்ட் ஆள். ஏன்னா இங்கே வந்து அவங்க உண்மையை மறைச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன், உண்மையை தெரியல, ஏதோ ஒரு மாயையில் ஏதோ ஒரு மயக்கத்தில் இருந்து வந்துட்டாங்க. ஆனால் இப்போ உண்மையை தானாக வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்லுவாங்க, ரிஷிகள் சித்தர்கள்லாம் வந்து ஒளிஞ்சிருக்கான், இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ வெளியே வந்துட்டாங்க. ஆனால் நமக்கு கிடைத்த வெறும் பாக்கியம், எத்தனை ஆனால் எவ்வளோ பிறவிகள் எடுத்து எவ்வளோ சந்தர்ப்பத்தோடு இருந்தால் தான் நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும், கிடைச்சிருக்கு.
எல்லாரும் பயன்படுத்தி நல்லா வரணும். நான் யாருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு இல்லை. தியானத்தை பற்றி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் சொல்ல தேவையில்லை. ஆனால் என்னுடைய உணர்வுகளை ஜஸ்ட்டு பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி வந்து எப்படியாவது வந்துடணும், அப்படி நேருக்கு நேராக பார்த்துடணும் பத்திரிச்சு அப்படின்னு தான் நினச்சி வந்தேன். பாட்டேன் உங்கள் எல்லாருக்கும், எல்லா என் நண்பர்களாக இருப்பாங்க, யார் யாரும் தெரியாது, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருக்கணும். வாகம். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.